சார், இந்த எலிவேஷன்லயே போர்டிகோ வருது சார். அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா கார்டன் வருது மேடம். நம்ம பண்ண போற கதவு ஜன்னல் எல்லாமே பிரெஞ்சு டைப்ல வருது சார். அப்புறம் பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வருது, ஃப்ரண்ட்ல ஈசானி மூலையில கேட் வருது. இது எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம பேசின மாதிரி மத்த பழைய பொருட்கள் எல்லாம் ஹால்ல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் சார். தம்பி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், மிக அற்புதமா இருக்கு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு என்ன, இங்க ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்கள, கோயம்புத்தூர் மணிக்குண்டு மாதிரி இருக்குல்ல? இல்ல சார், அது மொட்டை மாடியில. கரெக்ட்னா அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. இல்ல சார், அது இல்ல மாமா, அது இருந்தாதான் மொட்டை மாடிக்கு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கு, இல்ல ஃபிளாட்டா இருக்கும். அவர் வச்சதுதான் கரெக்ட். இல்ல மாமா, அதான் கரெக்ட். இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க. நான் சொன்னது தராட்டு, அது சொன்னது தராட்டு, ஏதாவது ஒண்ணு காட்டுறா. கரெக்ட் அது இல்ல. ஆமா, சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து வேலை ஆரம்பிங்க. ஐயோ, ஐயா ஐயா, வீடு மொத்தமா எரிஞ்சு நாசமா போயிருக்கீங்களா? இது வீடு இல்லடா, கல்ற கல்ற சுடுகாடு, எல்லாம் நாசமா போறீங்க. நான் பார்க்கதான் போறேன், நாசமா போயிருக்கீங்க. கமனார்த்தந்து ரக்ஷஹாம் குருவே கண்டா நாதம் குருத்வா அவசார்ப்பந்து ஹே பூதா, ஹே பூதா பூமி சம்சிதாஹ, ஹே பூதா விக்னகர்த்தா, ஸ்தே நஸ்தந்து ஸ்வாங்னேயா அவக்ராமதா பூதா க்யா சர்வேத பூமி பாரஹாஹ, சர்வே சாம்ஹ விரோதேனா தேவ கர்ம சமாரபேத், பிருத்வித்யே த்ருதாலோகா தேவேம் விஷ்ணுநாதிதாஹ, த்வஞ்ஜதாரே மாம் தேவி பவித்ரம் குரு சாசனம். அப்பா சொல்லி கொடுத்தது சார். செய்யற தொழில எப்பவுமே சுத்தமா செய்யணும்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து மந்திரம் சொல்றதை விட வீடு கட்டுற நம்மளே தெரிஞ்சு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? மனப்பாடம் பண்ண யார் வேணாலும் சொல்லலாம், தெரியணும். ஒரு வீடு கட்டும் போது இயற்கையில நடக்கிற இழப்புகள் நிறைய. மழை தரும் மரத்தை வெட்டுறோம், அதுல இருக்கிற குருவி கூடுகளை அழிக்கிறோம். ஏன், இந்த பூமியை தோண்டும் போது ஏகப்பட்ட புழுப்பூச்சிகள் சாகுது. ஒவ்வொரு மனுஷனும் வீடு கட்டும் போது பல பாவங்களை செய்யறான். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தான் கட்ட போற புது வீடு நல்லபடியா அமைஞ்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமா அமையணும் கடவுளே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறது தான் இந்த பூஜையோட பொருள்.